ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட 2000 ரூபாய் 11வது தவணை பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை அட்டாச் பண்ணினா தான் உங்களுக்கு இந்த தவணை வந்து உங்களோட அக்கௌண்ட்க்கு வரும், இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காம போகிறக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பிரதம மந்திரி விவசாயிகள் நிதியுதவி திட்டமானது விவசாயிகள் நிதியுதவி அளிக்கும் வரையில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த தொகை 3 சம தவணைகளாக, அதாவது தவணைக்கு 2000 என வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதியின் 11வது தவணை ஏப்ரல் 2022 வெளியிடப்படும். இதனிடையே பிஎம் கிசான் பயனாளிகள் கட்டாயம் இகேஒய்சி செயல்முறையை செய்ய வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அடுத்த தவணை தொகை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இகேஒய்சி செயல்முறைக்கு மார்ச் 31 இறுதி காலக்கெடுவாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிஎம் கிசான் இணையதளத்தில் அனைத்து பிஎம் கிசான் பயனாளிகளுக்கும் இகேஒய்சியின் காலக்கெடு 2022 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் பயனாளிகள் அனைவரும் pmkisan.gov.in என்ற அதிகாரப்பூர்வமான இணையதளத்திற்கு சென்று அங்கு இகேஒய்சியை அப்டேட் செய்து கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட 2000 ரூபாய் 11வது தவணை பெற இகேஒய்சி அப்டேட் பண்ணுவது பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஏரியா என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல்கள் வரும்போது கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.